சினிமா துறையில் நான் வெற்றி பெற என்னை எப்படி தயார்படுத்திக் கொள்வது? சினிமா துறையில் நீங்கள் வந்து உங்களை தயார்படுத்திக் கொள்ளணும் என்றால், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னென்னா, தினமும் ஒரு படமாக பார்க்கணும் நீங்கள். அதாவது அந்த வார வெள்ளிக்கிழமையில் இருக்கக்கூடிய நல்ல படங்கள் மட்டும் இல்லை, சுமாரான தோற்ற படங்களையும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஏன் அந்த படம் தோத்துச்சுன்னு தெரியணும். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வெற்றியாளர்களிடமிருந்து எப்படி வெற்றி பெற்றீர்கள் என்று கற்றுக்கொள்ளலாம், ஆனால் தோல்வியாளர்களிடம் என்ன செய்யக்கூடாது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதனால் நான் நிறைய பேர் வந்து ஜெயிச்ச படத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க, அப்போ அவங்களுக்குள்ளே இருக்க தவறு அவங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் தோற்ற படங்களில் கூட அந்த படத்தை தியேட்டர்லேயோ ஓடிடிலேயோ பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த படம் தோற்று போச்சு, சில படம்லாம் நல்ல கதையாக இருக்கும், திரைக்கதையில் தவற விட்டுருப்பாங்க. சில படத்தில் கதையே இருக்காது, ஆனால் திரைக்கதையில் அந்த படத்தை சூப்பர் ஹிட் ஆகியிருப்பாங்க. ரெண்டு மணி நேரம் போனதே தெரியலங்க, அவ்வளோ காமெடி, இல்லை ரெண்டு மணி நேரம் போனதே தெரியல, அவ்வளோ த்ரில்லிங்காக இருந்துச்சு, சீட் டச்சில் இருந்துச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ முடிந்த அளவுக்கு அன்றைக்கு சுட சுட அந்த இதிலே கண்டுக்கணும். விமர்சனம் பார்க்கக்கூடாது, முதல்ல படத்தை பார்த்துட்டு தான் நீங்கள் விமர்சனத்தை பார்க்கணும். விமர்சனத்தை பார்த்துட்டீங்கன்னா அந்த படம் பற்றியும் உங்களுக்கு ஒரு பொது அறிவு மாதிரி போட்டுருவாங்க. இந்த படம் நல்லா இருக்குன்ட்டாங்கன்னா நீங்கள் போய் அது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த படத்தை உங்களுக்கு பார்க்கவே மனசு வராது. ஸோ போன வீடியோவில் சொன்ன மாதிரி என்ன என்னென்னா, திரைக்கரங்களை போய் நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த 100 ரூபா 200 ரூபா டிக்கெட் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அது வந்து உங்கள் வெற்றிக்கான முதலீடு. ஸோ அப்போ ஒரு தியேட்டரில் எங்கே நிலையாங்கிறதுலாம் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதன் பிறகு என்ன பண்ணணும்னா, நீங்கள் பழைய கிளாசிக் படங்கள் பார்க்கணும். ஒரு தில்லானா மம்மம்பால், வீரவண்டி கட்டபொம்மன், 1901 அன்பேவா, ஒரு இரட்டவள் குருவி, 3 முறை, ஒரு தண்ணீர் தண்ணீர், இது மாதிரி தமிழில் இருக்கக்கூடிய கிளாசிக் படங்கள்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்குள்ள உங்கள் ரசனை வந்து மாறுபடும். உங்கள் ரசனையை நீங்கள் மேம்போக்காக கொண்டு வந்தீங்கன்னா, மேம்பட்ட ரசனை வந்துருச்சுனாலே நடிப்பாகட்டும், இயக்கமாகட்டும், எழுத்தாகட்டும், எதுவாக இருந்தாலும், கேமராவாக இருந்தாலும், நீங்கள் பழைய படங்கள்ங்கிறது நம்ம வெறும் படங்கள் கிடையாது, அது பாடங்கள். ஸோ இதெல்லாம் மூலம் செய்கிறது மூலம் நல்ல உங்களை சினிமாவை சம்மந்தப்பட்டு பேசக்கூடிய ஆளுகளோடையே நீங்கள் ட்ராவல் பண்ணணும், டிஸ்கஷன் பண்ணணும், ஒரு கதையை எப்படி பண்ணிக்கலாம், ஒரு ஃபஸ்ட் ஹவுஸில் கூட நல்லாயிருக்கும், ஸ்டாண்டப் நல்லா தான் போயிடும். உதாரணத்துக்கு இப்போ மாவீரன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஹவுஸ் செம்ம காமெடியாக ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க தேட்டரில், செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அது வேறு ஏதோ ரூட்டு போயிடுச்சு, அது வந்து அந்த படத்துடைய வசூலுக்கு பெரிய பாதிப்பாக இருந்துச்சு. அது வந்து அதை வேறு எப்படி மாற்றிக்கலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ஏன்னா முடிஞ்சு போச்சு, ஒரு படம் எடுத்து முடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஒரு நெகட்டிவ் விமர்சனம் தேவை கிடையாது. ஆனால் அது இப்படி செய்திருந்தால் எப்படி ஓடிக்கணும், இல்லை அதில் வேறு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு சிவகார்த்திகேயன் பண்ணதே வந்து யோகி பாபு, சூரிய பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும், ஒரு ஆக்ஷனாக சூப்பராக இருந்திருக்கும், ஸோ அதோட பட்ஜெட் மாதிரி இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி விதவிதமாக நீங்கள் டிஸ்கஷன் கற்றுக்கணும், சினிமா உள்ள ஒரு குரூப் வச்சுக்கணும். முடிஞ்சதுன்னா நீங்கள் நேரில் சந்திச்சு பேசுகிறதா பெஸ்ட்டு, ஒரு டீ கடையில் ஒரு டீ சாப்பிட்டு ஒரு 5-6 பேர் சேர்ந்து பேச பேச, சினிமா என்பது பேசுவதன் மூலமாகவும் செய்வதன் மூலமாகவும் தான் கற்றுக்கொள்ள முடியும். ஸோ உங்களை நீங்கள் வளர்ந்துக்கணும்னா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ப்ளஸ் பயிற்சி அண்ட் முயற்சி.